ஹாய் மக்களே, தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு என் பேத்தியோட உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நைட்டு பிக்பாக்ஸ் பார்த்தீங்களா? நாங்கள் 11 மணி வரைக்கும் நான் இவ்வளவும் பார்க்குறா, முழிச்சுக்கிட்டு தூங்கவே மாட்டேங்கிறா. இந்த ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். பிக்பாக்ஸில் கமல் சார் வந்து எப்படி பேச போகிறாரு, பசங்க எல்லாருக்கும் நல்லா ஒரு ஆப்பு வைப்பார் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து ரொம்ப எங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப தப்பாக போச்சு. அவர் வந்தார், என்னங்க பேசுகிறாரு அவரு, வழவழ கொழகொழை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. படிப்பு பற்றி பேசுகிறாரு, இந்த ஜோவிக்காக படிப்பு பற்றி பேசுகிறாரு, மரியாதையை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் எதுவுமே எடுத்துக்கிற மாதிரி இல்லை. படிப்பு என்னங்க இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியங்க. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாரு. அவர் காலகட்டத்துக்கு வந்து படிப்பு தேவை கிடையாது, திறமையை வச்சு வேலை கொடுப்பாங்க. இப்போ அப்படியாங்க, குப்பை வர்ற வேலைக்கூட உங்கள் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இவர் எப்படிங்க இந்த காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இன்னும் இப்படியே இருக்கிறாரு, அவர் காலத்தை பற்றி பேசுகிறாரு. படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு, வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் எப்படிங்க சம்மந்தம் இல்லாத இருக்கும்? இந்த காலத்தை பசங்க படிக்க வைக்கிறதுக்கு பெற்றவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவர் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. படிப்பு பசங்க என்ன நினைக்கும், கமல் சார் இது மாயா சொல்கிற மாதிரி கமல் சாரே சொல்லிட்டாரு அப்படின்னும். அது மாதிரி பசங்களும் கமல் சாரே சொல்லிட்டாரு படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை வாழ்க்கைக்கு ஒன்று. என்னங்க எப்படி இப்போ ஒன்றும் புரியல எனக்கு, இவரு மூளைகளை மழுங்கி போச்சானான்னு தெரியல. ஜோபிகா பொண்ணு 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, அதுக்கு படிப்பு தேவையே கிடையாது. அவங்க கெட்ட வார்த்தை பேசியே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அம்மா தான் அப்படி இது பார்த்தா பொண்ணு அந்த மாதிரி தான் இருக்குது போல இருக்குது. தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு எங்கள் தப்பு தான், எங்கள் தப்பு தான்.